தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகைகளின் பட்டியலில் முக்கிய இடத்தை பிடித்திருப்பவர் தான் நடிகை பிரியா பவானி சங்கர். ஆரம்பத்தில் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராக தன் பயணத்தை ஆரம்பித்த இவர் அதன்பின் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை தொடரில் நடித்ததன் மூலம் பிரபலமாக அறியப்பட்டார். அந்த ஒரு சீரியலில் அவருக்கு கிடைத்த கௌரவம் வெள்ளித்திரை வரை அவரை கொண்டு சென்றது. பாதியிலேயே அந்த தொடரில் இருந்து விலகிய அவர் வெள்ளித்திரையில் தன் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தார். நடித்த ஒரு சில படங்களிலேயே குறிப்பிடத்தக்க நடிகையாக வளர்ந்து விட்டார் பிரியா பவானி சங்கர். மேயாதமான், கடைக்குட்டு சிங்கம், மான்ஸ்டர், மாஃபியா, யானை போன்ற படங்களில் நடித்த பிரியா பவானி சங்கர் கைவசம் வெயிட்டான படங்களின் வாய்ப்புகளையும் வைத்துள்ளாராம். அதுவும் கமல் நடிப்பில் தயாராகி வரும் இந்தியன் பாகம் 2 படமும் அடங்கும். இவரின் எளிமையான தோற்றம், வசீகரமான முக அழகு என ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து விட்டார் பிரியா பவானி சங்கர். இந்த நிலையில் இவரின் ஒரு கருத்து இணையத்தில் வெளியாகியுள்ளது. அதாவது, அவர் சினிமாவிற்குள் வருவதற்கு முன் ஒரு திட்டமும் இல்லாமல் தான் வந்தாராம். மேலும் ரசிகர்கள் அவரை ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை பற்றியும் அவருக்கு கவலையே இல்லையாம். சினிமாவிற்குள் நுழைந்தால் பணம் கிடைக்கிறது என்று மட்டும் என் மனதில் தோன்றியது, அதனால் தான் நடிக்க வந்தேன் என்று கூறியிருக்கிறார். இந்த பதிவு ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளதாம். பணம் மட்டும் வாழ்க்கை என்று நினைக்கும் நடிகர்கள் நடிகைகள் எப்படி ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்க முடியும் என்று புலம்பி வருகிறார்கள் ரசிகர்கள். இவரின் இந்த கருத்து ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மேலும் இவருக்கு எதிராக பல கண்டனங்களும் எழுந்து வருகிறதாம். இவரின் இந்த கருத்து குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.